எனக்கு கல்யாணம் ஆக போது தெரியுமா? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, பிடிச்சிருக்குல்ல? அத்தா மேல கண்ட கண்ட பொண்ணுங்கெல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க தெரியுமா? அத்தானுக்கு திருஷ்டி போட்டு வச்சிடலாம். அத்தா நீங்க நல்ல பிள்ளையா இங்க இருப்பீங்களா? நான் அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவேனா? திரும்பி திரும்பி பார்க்க கூடாது. ஐயோ அத்தா, இந்த குறுமை தானே வேண்டாங்கிறது. ஐயோ அத்தா, நீங்க ரொம்ப மோசம்தா. நான் இங்க இருந்தேனா நீங்க ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால நீங்க இங்க இருங்க, நான் அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே? யாரு? ஆ, வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் பா. யாரு வரேன்னு சொல்றல? ஐயோ ரொம்ப தொல்லையா இருக்கே. யாரு வரேன்னு சொல்லிட்டு இருக்கல? அதா நீங்க போ வந்தீங்க. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு வந்தீங்க இல்ல, அத பார்க்கலாம்னு பின்னாடியே வந்துட்டேன். ஐயோ ஐயோ அதா. அக்கா அக்கா மேல அத்தா வந்திருக்காரு. மாப்பிள்ள வந்திருக்காரா? ஆமா. நீ நீ சீக்கிரமா காஃபி போடு. அப்புறம் ஓ இஷ்டத்துக்கு நீ சக்கரை போடாத. சக்கரை தனியா எடுத்துட்டு வா, அவர் டேஸ்டுக்கு போட்டுக்குவாரு. சீக்கிரமா வா, மறந்துடாதே. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மேல அத்தா வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாமா, அத்தானுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் மஞ்சு வாங்கி வா. ஐயோ இதெல்லாம் எடு. காலையில என்ன கேக்கல? என்ன மேல அத்தா வந்திருக்காரு. ஆமா போ சீக்கிரம். அத்தானுக்கு கடிச்சோக்கலாம் சொல்லி போர் பண்ணாதே. என்ன எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், மாப்பிள்ள இல்ல, போட்டோ தான் இருக்கு பாருங்க. இப்ப கீழே வந்து கலாட்டா பண்ணாதீங்க, இல்ல அவ அழுதுருவா. அதேங்க இருக்காரு இருக்காரு, பத்திரமா தான் இருக்காரு. இருக்கட்டும், நீங்க மட்டும் வரீங்க. இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க எங்க இருக்காரு? போட்டோல உள்ள பத்திரமா இருக்காருல்ல? கரெக்ட் பொண்டாட்டி, இப்படி பகல்லையே கனவு கண்டு படுத்துறையே. ஏ ஏ வாளு, யாரும் என் பொண்ண கலாட்ட பண்ண கூடாது. வா. ஆமா உங்க பொண்ணு இருக்குதே, பைத்தியம் பிடிச்சிருங்க. சீக்கிரம் மாப்பிளைய வர சொல்லியே கல்யாணம் பண்ணி அனுப்புங்க. ஏய் நீ மட்டும் என்ன பண்ணியா என் போட்டோ வச்சுக்கிட்டு? மூணு மாசம் என்ன பண்ண என்ன பண்ண? கனவு காணல. ஐயே ஏன் போட்டோ வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? இல்லையே, உன் போட்டோவை பார்த்தா நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்க வீட்டுல கடைசி வரைக்கும் அதை மறைச்சிட்டேன். உங்களை அக்கா உனக்கு தேவையா?